Hello friends, welcome to my channel South Indian Cooking Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான உளுந்து வடை தான். இது வந்து என்கிட்ட பர்சனலா நிறைய பேர் கேட்ட ரெசிபி. இந்த உளுந்து வடை வெளியில நல்ல கிறிஸ்பியா உள்ள பஞ்சு போல சாஃப்டா எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இதுக்கு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தறலாம். பொடியா நறுக்கின வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பொடியா நறுக்கின இஞ்சி ஒரு டேபிள் ஸ்பூன், அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலை வந்து கால் கப்பு, பொடியா நறுக்கின கருவேப்பிலை ஒரு டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு, அப்புறம் உளுந்து வந்து ஒரு கப்பு. இதை வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் கிரைண்டர்ல அரைக்க போறேன், அதனால வெளியிலே ஊற வச்சிருக்கேன். நீங்க மிக்சி ஜார்ல அரைக்கணும்னா ரெண்டு மணி நேரம் வெளியிலையும் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வச்சுக்கோங்க. கிரைண்டர்ல அரைக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப தண்ணி விடாம கெட்டியா அரைக்கணும். தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி தெளிச்சு விட்டு நீங்க வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு, நல்லா சாஃப்டா. இப்போ இதோட கன்சிஸ்டன்சியை நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஒரு போல்ல தண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பாலை வந்து நம்ம உருட்டி போடும்போது அழகா மேலே எழும்பி வரணும். இப்போ சரியா இருக்கு. மீதி பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் எவ்வளோ பொடியா கட் பண்ணணுமோ அவ்வளோ பொடியா கட் பண்ணிக்கோங்க. அது கூட பச்சை மிளகா, குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா மிளகு, கூட வந்து பொடியா நறுக்கின இஞ்சி, அப்புறம் பொடியா நறுக்கின கருவேப்பிலை, அது கூட பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலை, நல்ல வாசனையா இருக்கும். லாஸ்ட்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம், ஒரு ஒரு டீஸ்பூன் பக்கத்துல. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம இதுல போடுற கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் ட்ரையா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெங்காயத்துல இருந்தெல்லாம் நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும். இப்போ இது கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இது ஒரு சின்ன டிப்பு. இப்படி தண்ணி ஆயிடுச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ நல்ல சூப்பரா இருக்கும், இன்னும் மொறுமொறுன்னு வடை இந்த மாதிரி இருக்கணும். பக்கத்துல காமிக்கிறேன் பாருங்க, மாவு வந்து நல்ல ஃப்ளஃபியா தெரியணும். இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு எண்ணெய் ஹீட் ஆகிட்டான்னு பார்க்கலாம். ஒரு சின்ன பால் போட்டு எடுத்துடலாம். ரெடி ஆகிட்டு இப்போ இந்த வடை போடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம கையை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்ல பால் மாதிரி பண்ணிவிட்டு அதில் ஒரு ஹோல் போட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணுறது ஒரு மெத்தடு. இல்லைன்னா இன்னொரு கையில் நல்லா தண்ணி தேய்ச்சிட்டு இதுக்கு பதில் நீங்கள் வாழை இலை கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பால் எடுத்து நல்லா தட்டிட்டு நடுவில் ஹோல் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு விரல தண்ணியில நனைச்சிட்டு ஹோல் போட்டுட்டு மறுபடியும் விரல்ல வந்து தண்ணி நனைச்சிட்டு எடுத்து போட்டீங்கன்னா ஈஸியா கையிலேருந்து எண்ணெயில போடுறதுக்கு வசதியா இருக்கும். எண்ணெய் வந்து நமக்கு மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும், ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் கலர் வந்ததும் நம்ம வந்து வடை எடுத்துடலாம்.
எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல புஷ் புஷ்னு பார்க்கறதுக்கே அழகா ஃப்ளஃபியா இவ்வளோ அழகா வந்திருக்கு பார்த்தீங்களா. மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் எடுத்துட்டு கையில் வச்சு நல்லா தட்டிட்டு தண்ணி தொட்டுட்டே மறுபடியும் ஓட்டை போட்டு அதில் எண்ணெயெல்லாம் ட்ராப் பண்ணிடலாம். இந்த டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி போட்டு பாருங்க, வடை வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வடையெல்லாம் ரெடி ஆயிட்டு நம்ம இந்த வடையை வந்து ஓபன் பண்ணி பார்த்தறலாம். ரொம்பவே வெளியில கிறிஸ்பியா உள்ள வந்து நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பாருங்க. நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது லைட்டா பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இவ்வளோதான் நம்மளோட சூப்பரான உளுந்த வடை வந்து ஈஸியா ரெடி ஆயிட்டு. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா எல்லாரும் வடை வந்து சூப்பராக செய்யலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சவுத் இண்டியன் குக்கிங் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஷேர் ஹாப்பினஸ்.